அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் குரு வக்ர பெயர்ச்சி குறித்தும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்தும் பார்ப்போம். குரு பகவான் ஜூன் 16 தேதி அன்று வக்ரம் அடைகின்றார். அவர் அக்டோபர் 13 தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். செப்டம்பர் 14 தேதி ஆவணி மாதம் 29 நாளில் மகரத்திற்கு அவர் மீண்டும் வக்ரகதியில் திரும்புகின்றார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெற உள்ளன. சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, குரு பகவான் கும்பத்தில் இருந்து மகரத்திற்கு வக்ரகதியாக வர உள்ளதால் உங்கள் ராசிக்கு பலவித நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடமான ரிஷபத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11 இடமான விருச்சிகத்திலும் இருக்க உள்ளனர். சனி பகவான் ஜென்ம ராசியான மகரத்தில் தற்பொழுது உள்ளார். 7.5 சனியானது தற்பொழுது உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. ஜோதிடர்களின் பேய் கதைகளை நம்பி உங்களை நீங்களே மனதளவில் குழப்பிக் கொள்ள வேண்டாம். குரு பகவான் 2 இடமான கும்பத்தில் வக்ரகதியில் இருக்கின்றார். சனி பகவான் 3 பார்வையாக 3 இடமான உங்கள் ராசிக்கு 3 இடமான மீனம், 7 பார்வையாக உங்கள் ராசிக்கு 7 இடமான கடகம், 10 பார்வையாக உங்கள் ராசிக்கு 10 இடமான துலாத்தை பார்க்க உள்ளார். இதன் காரணமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். பணவரவு ஓரளவு நன்றாகவே இருக்கும். கற்பனை திறன் அதீதமாக உண்டாகும். நீங்கள் விரும்பிய கல்லூரி படிப்பு உங்களுக்கு கிடைக்கும். பண தட்டுப்பாடு இருக்காது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பணியிட மாற்றத்திற்கு இருந்து வந்த தடை இருக்காது. மறுமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். இளைய சகோதரருடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்வுடன் இருப்பீர்கள். உடலில் சக்தி அதிகரிக்கும், வீரியம் கூடும், வலிமை உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் கிடைக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சிக்கல்கள் முடிவிற்கு வரும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். மாமியாரின் ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். சுய தொழில் செய்ய நினைத்தவர்களுக்கு அவரவர் ஜாதகத்தை பார்த்து இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே கூறியது போல் 7.5 சனி என்றாலும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தால் மட்டுமே தற்பொழுது அதிக அளவிலான கெடுதல்கள் உண்டாகும். மற்றபடி ஜோதிடர்கள் கூறுவதை நம்பி குழப்பிக் கொள்ள வேண்டாம். மகரம் சனி பகவானுக்கு ஆட்சி வீடாகும். தன்னுடைய வீட்டையே யாரும் தீ வைத்து கொளுத்த மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. குரு பகவான் 2 இடத்தில் இருந்தாலும் அவர் உங்கள் ஜென்ம ராசியை நோக்கி பயணம் செய்ய உள்ளார். இதன் காரணமாக உங்களுடைய கஷ்டங்கள் வெயில் கண்ட பனி போல் விலகி மறையும். குரு பகவான் வக்ரம் அடைந்து உள்ளதால் அவருடைய 5 பார்வையானது உங்கள் ராசிக்கு 5 இடமான ரிஷபத்தை நோக்கியும், 7 பார்வையானது 7 இடமான கடகத்தை நோக்கியும், 9 பார்வையானது 9 இடமான கன்னியை நோக்கியும் செல்லும். இதன் காரணமாக தந்தையுடன் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மறையும். புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் உண்டாகும். உங்கள் மனைவி வழியிலோ அல்லது உங்கள் துணையின் வழியிலோ ஆதாயங்கள் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். ஆக மொத்தம் இந்த குரு வக்ர பெயர்ச்சியில் உங்கள் மகர ராசிக்கு 100%-93% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் சனீஸ்வரர் வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். அருகில் உள்ள ஜாயின் பட்டனை கிளிக் செய்து நம்முடைய குழுவில் இணைந்து ஏராளமான பல இலவச நூல்களை பெற்று மகிழவும். நன்றி.